புனித ரோஸ் பிலிப்பைன் துசெஸ்னே ரோஸ் பிலிப்பைன் துசெஸ்னே பிரான்சில் உள்ள பண்டைய மாகாணமான டாஃபினேயின் தலைநகரான க்ரெனோபில் பிறந்தார் அவரது தந்தை பியேர் ஃப்ரோன்ஸ்வா தூஷின் ஒரு வழக்கறிஞர் அவரது தாயார் ரோஸ் யூப்ரோஸின் பெரியர் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தொன்றாம் ஆண்டில் ரோஸ் துசஸ்னே செயிண்ட் மேரி மடாலயத்தில் கல்வி கற்க அனுப்பப்பட்டார் அவள் துறவர வாழ்க்கையில் தனது ஆர்வத்தை காட்ட தொடங்கியபோது அவளுடைய தந்தை அவளை மடாலயப் பள்ளியிலிருந்து விலக்கி வீட்டிலே கல்வி கற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்தார் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தெட்டாம் ஆண்டில் அவர் தனது குடும்பத்தினரின் எதிர்ப்பையும் மீறி புனித மேரி மத ஒழுங்கில் நுழைய முடிவு செய்தார் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டில் பிரஞ்சு புரட்சியின் பயங்கரவாத ஆட்சியின் போது புரட்சியாளர்கள் மடத்தை மூடிவிட்டு கன்னியாஸ்திரிகளை துரத்தினர் புசஸ்னி தனது வீட்டிற்குத் திரும்பினார் மீண்டும் நெப்போலியனின் ஆட்சியின் கீழ் கத்தோலிக்க திருச்சபை பிரான்சில் வெளிப்படையாக செயல்பட முடிந்தது ஆயிரத்து எண்ணூற்று ஒன்றில் துசெஸ்னே விசிட்டேஷன் மடாலயத்தை மீண்டும் நிறுவ முயற்சித்தார் அதன் புதிய உரிமையாளரிடமிருந்து கட்டிடங்களை வாங்கினார் ஒரு சில கன்னியாஸ்திரிகளும் திரும்பி வந்தார்கள் அவர்கள் வாழ்க்கை நிலை மிகவும் கடினமாக இருந்தது மறுசீரமைக்கப்பட்ட விசிடண்டின சமூகம் தத்தளித்துக் கொண்டிருந்த போது வடக்கு பிரான்சில் மாடலன் சோஃபி பாரா நியூ சொசைட்டி ஆஃப் தி சேக்ரட் ஹார்ட்டை நிறுவினார் அவர் கிரெனோபில் ஒரு புதிய அடித்தளத்தை நிறுவ விரும்பினார் விசிட்டேஷன் சமூகத்தை சொசைட்டி ஆஃப் தி சேக்ரட் ஹார்ட்டில் இணைப்பதற்கான பாரட்டின் வாய்ப்பை துசஸ்னி ஏற்றுக்கொண்டார் புதிய சபையானது விசிட்டாண்டின்களின் மத பணியைப் போன்றே இருந்தது ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டில் பாரிசில் புனித இதயத்தின் கான்வென்ட்டை நிறுவினார் லூசியானாவில் வாழ்ந்த பூர்வீக அமெரிக்கர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தைக் கொண்டிருந்தார் ஆயிரத்து எண்ணூற்று பதினேழாம் ஆண்டில் துசஸ்னே பிஷப் டுபோர்கை சந்தித்து பிஷப்பின் மறைமாவட்டத்தில் பணியாற்ற விரும்புவதாகத் தெரிவித்தார் ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டில் சங்கத்தின் மற்ற சகோதரிகளுடன் துசஸ்னே அமெரிக்காவிற்குச் சென்றார் பத்து வாரக் கடல் பயணத்துக்குப் பிறகு அவர்கள் நியூ ஆர்லியன்ஸுக்கு வந்தனர் பிஷப் அவர்களுக்கு தங்குவதற்கு எந்த ஏற்பாடும் செய்யவில்லை அவர்கள் மிசிசிப்பி ஆற்றின் வழியாக செயிண்ட் லூயிஸுக்குச் சென்று செயின்ட் சார்லஸில் குடியேறினர் அங்கு புனித இதய கான்வென்ட்டை நிறுவினர் இது டயட்டே மென்ஷன் என்று அழைக்கப்படுகிறது துபோர்க் சமூகத்தை மிசோரியின் புலோரிசான் நகரத்திற்கு மாற்றினார் அங்கு ஒரு பள்ளியையும் திறந்தார் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தெட்டில் அமெரிக்காவில் சொசைட்டியின் உறுப்பினர்கள் பல பள்ளிகளை இயக்கி ஆறு சமூகங்களாக வளர்ந்தனர் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தாறாம் ஆண்டில் போப்லியோ அவர்களின் பணியை அங்கீகரித்து புனித இதய சங்கத்திற்கு முறையாக ஒப்புதல் அளித்தார் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தொன்றாம் ஆண்டில் கிழக்கு கன்சாஸில் உள்ள பொட்டாவடோமி பழங்குடியினருக்கு இறைபணி செய்ய பீட்டர் வெர்ஹேகன் சகோதரிகளை கேட்டுக்கொண்டார் பயணத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் துசஸ்னி பெயர் இல்லை ஈட்டர் வெர்ஹேகன் அவளால் கடினமான வேலைகள் செய்ய முடியாது எங்களுக்காக ஜெபிப்பதன் மூலம் அவள் எங்கள் பணிக்கு வெற்றியை தருவாள் என்று கூறினார் புசஸ்னி தனது நேரத்தை ஜெபத்தில் செலவிட்டாள் அவளுக்கு வாக்ககனமா என்று பெயரிட்டனர் இதற்கு எப்போதும் பிரார்த்தனை செய்யும் பெண் என்று பொருள் பாதிரியார் பியர்ஜீன் டிஸ்மெட்டின் வேண்டுகோளின் பேரில் அவர் தனது பணியை தொடர்ந்தார் ரோஹாங்டன் பல்கலைக்கழகத்தின் கல்லூரிகளில் ஒன்றான டிக்வி ஸ்டுவர்ட் கல்லூரி சேக்ரட் ஹார்ட் சகோதரிகளால் நிறுவப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் டுசெஸ்னே செயின்ட் சார்லஸுக்கு திரும்பினார் அவர் தனது வாழ்க்கையின் கடைசி பத்தாண்டுகளை தேவாலய படிக்கட்டுக்கு அடியில் ஒரு சிறிய அறையில் தனிமையிலும் பிரார்த்தனையிலும் கழித்தார் குசஸ்னி நவம்பர் பதினெட்டு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு அன்று எண்பத்து மூன்று வயதில் இறந்தார்